என்ன மாமா இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்திருக்கீங்க நான் ஆசையா கட்டி புடிச்சா வந்தவனே தொந்தரவு பண்ணாத விட என்ன ஜெயில் கம்பி பின்னாடி இருக்கிறத விட பொம்பளைங்க மூச்சு காத்து படாம இருக்கிறதா மாமா கொடுமை எனக்கே தத்துவம் சொல்றியா விடு எங்க நீ உக்கா ஏண்டா டேய் அண்ணா கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பாக்காது அரையும் குறிமா இருந்தா யாரா பாப்பா உள்ள ராச பார்க்காளா கண்ட துண்டமா வெட்டி போட்டு போட்டுவா வேண்டாம் ராஜா அப்படிலாம் சொல்லாத தம்பியோட யான் படைக்கேஞ்சா இந்த வெண்ணெய் வியாபாரம் எல்லாம் இங்கே வேணா நான் தான் கிடைச்சனா வீணா அடிபடி சாவ போற நீ போ ஓடி மயிலு இன்னைக்கு சனிக்கிழமை வெட்ட கோழி என்ன கிண்ணா இளநில பிராந்து ரெடியா ராச பாவம் முதுகுல டின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன் சீக்கிரம் கிளம்பு எதே கிளம்பவா ஜெயில இருந்து ராச பையனுமே வரவே மாட்டான் அஞ்சு ஏக்கர் நஞ்ச பத்து ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி ஆமா பொல்லாத நிலம் பம்பு செட்டே இல்ல சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நீ நடைய கட்டு எது நடைய கட்டவா கோயிலு வா நீயே சொல்லு அஞ்சு வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு இந்தம்மா இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு நான் கேட்க வேண்டிய கல்வி என்ன சேர்த்து கேக்குறேன் நீ நீ போடா நீ போடா போடா சபாசி ஆமா நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அஞ்சு வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதினா வாழ்க்கை பூரா இங்கே கிடக்க போறானே ராசப்பா அவனை நினைச்சேன் சிரிச்சேன் சனிக்கிழமை என்ன கிண்ணம் கோழி ஐயோ எங்கடி போய் தொலைஞ்சீங்க அக்கா அஞ்சு வருஷத்துக்கு சொன்ன இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேன்டி விருந்து யாராவது இவங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க நாளைக்கு உங்களுக்கு பால் ஊத்திருவேன் மேடம் வாங்க உட்காருங்க நேத்து நான் ஊர்ல இல்ல நடக்கூடாது நடந்து போச்சு ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த அம்பளுக்கு தான் சார் கோவம் வராது அத ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு இப்படி தான் ஒரு சாமியார் 200 பெண்களை கற்பழிச்சான் அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்ப அந்த சாமியார் கம்ப்ளைண்ட் இருக்கான் பஞ்சாப்ல ஒரு மீந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்ப அது என்கொயரில இருக்கு அது மாதிரி தான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க எதிர்பார்த்தேன்
உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார். ராஜப்பா என்ன தூக்கிட்டு போனது உண்மை, ஆனா என் மன உறுதியும் அறிவும் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயே ஈர இருக்கு சார். புலி சைவமா மாறிச்சு சொல்லுங்க நம்புறேன், ஆனா ராஜப்பா மட்டும் தெரிஞ்சுட்டான்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது பழைய ராஜப்பா, இப்ப அவரு அவரா என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது, கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். மேடம் என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையால தான் விளங்கு. சும்மா இருங்கடி, யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கு அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்க? வாடி என் சக்கலத்தே, எங்களைய கை சடங்குற நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய் இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? அங்க வந்து ராஜப்பாவோட ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாடு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. ஏன் மாமா நினைச்சா ஒரு கார்டு என்ன, நூறு கார்டு அடிக்கண்டி. மாமனா உனக்க வேண்டிய மாமா, நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? மாவள ஏதாவது பேசினா தூக்கி பட்டு மெதிச்சுடுவேன் ஜாக்கிரதா. நூறு காடா, நூறு காடு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் ஹவுஸ் குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதலில் கிட்ட போகடி. மேல கைய வச்ச ஏழு வருஷம் டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு மூணு வருஷம், அஞ்சு வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் பத்து வருஷம் இருக்கு புரியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயில் கருப்பறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இது ஊர பாரியா? வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க, அத உன்ன போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? என்ன மாமா அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அழுப்ப பத்தி உங்களை விட்டு போகாதடி, நம்ம கிட்ட தான் வேணுங்கிற கொட்டி கிடக்குல்ல, தேவையானதெல்லாம் பொள்ளை செஞ்சிருப்ப அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. கண்ட சிரிக்க எல்லாம் ஊர் ஜனங்கள் மட்டும் கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே, அவளை வீட்டுக்கு வாங்க புரட்டி எடுத்துற. ஏமா வீண மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க, பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல, ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டில தான் பேர் போடுவாங்க, புருஷன் வப்பாட்டில போட மாட்டாங்க. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கிறீங்களா? ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவா, வானை ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அடி போங்கடி வந்து. ஏமா என்னமா அது ஆஸ்பத்திரி இருந்து சர்டிபிகேட் வாங்கி சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்ப உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. என்ன மாதிரி சொல்லு, எதை பார்த்தாலும் என்ன அர்த்தம்? பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டர் வச்சு பதினாறுல இருந்து இருபத்தோரு வயசு பெண்களுக்கு ஃப்ரீனு டிக்கெட் போட்டிருக்கேன். எதுக்கு? ஏழு லட்சம் மனைவி அடையிறதுக்காக. என்னோட மூணு கலந்து உறுதியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும், அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. அடுத்த போ போ, சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்டம் முழுசா பாரு. நீமா படம் ஓட்டுறாத்தில என்ன தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. இந்த பிபி சீட்டு பக்கத்துல ரெண்டு சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே ரெண்டு சீட்டு வேணும். ரெண்டு விஸ்தாரமா உட்கார்த்தா ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். படம் போட சொல்லு. ஐயோ எவ்வளவு முந்தி போய் உட்காந்துருக்கா. அந்த மனுஷன பிபி
என்ன கடிக்கிறாவா? எவ்வளவு தைரியம் இருந்தா சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போச்சீங்களோ, காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அவசரப்படாதீங்க, சுடுகாட்டுல தேடுறோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரபலம் தான் செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்.